Hi students, I am Vino. 10th Math Chapter 6 la example 6.5 paakalam. Question la enna kuduthirukanga adina prove that root of 1 plus cos theta divided by 1 minus cos theta is equal to cosec theta plus vandu cos theta adin solittu proof panna sollirukanga. So proof pannanum adinale nama enna panipom adina LHS eduthita RHS vandu proof panikalam. So inge 1 plus cos theta by 1 minus cos theta. Now already na sonnada நம்மளுக்கு டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸில் இருந்துச்சுனாலே இதுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கான்ஜுகேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ டினாமினேட்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இல்லையா ஒன் மைனஸ் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல என்ன சொன்னேன் கான்ஜுகேட்னா இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ், மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ப்ளஸ் டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ணி ஒரு ப்ளஸ் டேர்மை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே ரூட்குள்ளே தான் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறோம், ஸோ இப்போ பாருங்கள் 1 plus cos theta into 1 plus cos theta மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 plus cos theta, 1 plus cos theta and 2 1 plus cos theta இருக்குது. அப்போ 1 plus cos theta தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 1 minus cos theta, 1 plus cos theta as usual. மோஸ்ட்லி நம்ம வந்து என்னென்னா ஒரு டேர்மில் நம்ம காஞ்சிகேட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோவேன், அந்த இடத்துல ஃபார்முலா என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஃபார்முலா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துல காஞ்சிகேட் அப்படின்னு வந்தாலே இது தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி, அப்போ என்ன அர்த்தம் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே ஏங்கிறது ஒன்று பி அப்படிங்கிறது காஸ் டீட்டா. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ ரூட்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஒன் மைனஸ் காஸ் டீட்டா தி ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர்னா ஒன்று ஓகே காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ என்ன ஆகிடும் ரூட்டு இதுவும் கேன்சல் ஆகி ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா அப்படின்னு கிடைக்கும். இப்போ கீழே என்ன இருக்குதுன்னா ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எப்பயும் நம்ம அஷ்யூஷுவலாக தெரிஞ்ச ரிசல்ட்டுனா இன்னொன்று சொல்லியிருப்போம், ஸ்கொயர் ஃபார்மெட்டில் நம்மளுக்கு ஒரு இடத்துல வருதுனாலே அந்த மூணு இது இருக்கும். ஸோ அந்த மூணில் நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம், அதாவது சைனு காசு கொசிக்கு சீக் இந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ கொசி ஸ்கொயர்டு சீக் ஸ்கொயர்டு அதே மாதிரி சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர், அப்போ ஒன் மைனஸ்னால் காஸ் ஸ்கொயர் இந்த சைடு போயிடணும். அப்போ காஸ் ஸ்கொயர்டு இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா இந்த சைடு என்ன இருக்குதுன்னா சைன் ஸ்கொயர். அப்போ காஸ் ஸ்கொயர் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் சைன் ஸ்கொயர். ஸோ ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை ரூட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகிடும், கேன்சலாக என்ன கிடைக்குது ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா ஓகேவா. ஸோ நமக்கு இவ்வளோ இப்போ தான் இதுதான் கிடச்சிருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா சைன் டீட்டா வந்து ரெண்டு டேர்முக்குமே காமன், தனித்தனியாக பிரித்து எழுதிடலாமா. ஸோ ஒன் பை சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. நம்மளுக்கு தெரியும் ஒன் பை சைன் வந்து கொசிக்கு ப்ளஸ் காஸ் சைன் பை காஸ் டேர்ன், அப்போ காஸ் பை சைன் வந்து காட். இப்போ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன கொசிக் டீட்டா ப்ளஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா காஸ் டீட்டா. அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம் கொசிக் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா. ஸோ ஆறு ஹெச்எஸ் கிடச்சிது ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.